ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. நண்பர்களே, நேற்று பிசுராந்தையாருங்கிற ஒரு நாடகத்தை நான் படித்து அதோடைய இன்ட்ரொடக்ஷன் முன்னுரை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுவும் பார்த்துருந்தீங்க. ஒரு சிலர் தொடர்பு கொண்டு அலைபேசியில் என்ன வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தகவலும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி அந்த நாடகத்துடைய முழுமையை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை நான் வழங்குகின்றேன். இன்றைக்கி முதல் ரெண்டு காட்சிகள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம், என்னங்கிறத பார்ப்போம். இது ஒரு நாடகம் என்பதனால் இது காட்சியாக விரிக்கப்பட்டிருக்கிறது, இயற்றப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. முதல் காட்சி, பாண்டிய நாட்டினுடைய தலைநகர் மதுரை என்பதில் இறையர் தெருவில் பிசுராந்தையாரினுடைய வீட்டிலிருந்து துவங்குகிறது. இதில் வரக்கூடியது இந்த காட்சியினுடைய தலைப்பை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யானை குப்பை வாருகிறது, இதுதான் இந்த தலைப்பு. இதில் வர்றது யாரார்னா, பிசுராந்தையார், மேற்படியார், அப்புறம் மற்ற புலவர்கள், அப்புறம் பிசுராந்தையாருடைய இளைய பேரன் கோப்பெருஞ்சோழன், அப்புறம் யானை. இந்த யானை என்ன பண்ணுது, கரும்பு மென்று அதோடைய சக்கையை துப்புது. அப்படி துப்புன அந்த சக்கை நிறைய குவிஞ்சு கிடக்கு. அதை என்ன பண்ணுச்சுன்னா, அதையே கூட்டி கூடையில் அள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டுருக்குது. யானை எவ்வளோ வேலை பார்க்குது பார்த்தீங்களா. அப்போது பிசுராந்தையார் என்ன பண்ணுறார், தன்னுடைய இளைய பேரனை தோளில் சுமந்துக்கிட்டு, அவன் பேர் வந்து கோப்பெருஞ்சோழன், தோளில் தூக்கிக்கிட்டு வெளியில் வர்றார். மற்ற புலவர்கள்லாம் கூட வர்றாங்க. அப்போ அந்த இளைய பேரன் சொல்கிறான், தாத்தா யானையை மண்டியிட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அப்போது பிசுராந்தையார் சொல்கிறாரு, யானையை கோப்பெருஞ்சோழனுக்காக மண்டியிடு அப்படிங்கிறார். அந்த யானை மண்டியிடுது. அந்த யானை மேலே அவன் ஏறிக்கிறான். ஏறினதுக்கப்புறம் தாத்தா யானை நகர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ பிசுராந்தையார் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, யானை நீ விழுந்துருமோன்னு பயத்தில் அது வந்து எங்கேயும் போகாமல் அப்படியே நிற்குது அப்படிங்கிறார். சின்ன பையன், இல்லை தாத்தா அதெல்லாம் கிடையாது, யானைக்கு பசி அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புலவர் வர்றார். பிசுராந்தையாரை பார்க்குறதுக்கு ஒரு புலவர் வர்றார். அந்த புலவர் வந்து ஒரு பாடலை பாடுகிறார். அது என்ன பாட்டு அப்படிங்கிறத இதோ இப்போ வந்து திரையில் தோன்றுகிறது, நீங்கள் அதை பாருங்கள். யானை நகர்கிறது. அப்போ அந்த பேரன் கோப்பெருஞ்சோழன் சந்தோஷப்படுறான். அப்போ அந்த புலவர்களில் ஒருத்தர், புலவர் ஒன்று, அவர் வந்து அந்த புது புலவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் விசாரிக்கிறார். அப்போது அந்த புது புலவர் சொல்கிறாரு, நான் சோழ நாட்டைச் சேர்ந்தவன், இந்த பேரன் பேர் வந்து கோப்பெருஞ்சோழன்னு சொன்னீங்களே, கோப்பெருஞ்சோழன் உங்களுக்கு நல்லா தெரியுமா, அவர் உங்களுடைய நண்பரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ புலவர் ஒன்று சொல்கிறார், கோப்பெருஞ்சோழனும் நம்முடைய பிசுராந்தையாரும் நண்பர்கள், கேள்விப்பட்டு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அப்போது அந்த புது புலவர் சொல்கிறார், சார் அப்படின்னா நான் சோழ நாட்டுடைய அவையில் இருந்திருக்கேன், ஆனால் இவரை நான் அங்கே பார்த்ததுலேயே ரெண்டு பேரும் எப்போ சந்திச்சிருக்காங்க, அடிக்கடி நெருக்கம் உண்டோ, உடலால் நெருங்குவதுண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த புலவர் ஒன்று சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் உடலால் நெருங்குவதில்லை, உள்ளத்தால் தான் நெருக்கம் அதிகமாக இருக்கிறது, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காமே நண்பர்களாக இருக்காங்கன்னா வைங்களேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த புலவர் ஒன்று வந்து சொல்கிறார், இவருடைய அதாவது பிசுராந்தையாருடைய நெஞ்சமெனும் கோயிலில் வீற்றிருக்கக்கூடியவர் கோப்பெருஞ்சோழனே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுவரைக்கும் சுத்தமாக பார்த்ததே இல்லையா அப்படின்னு புது புலவர் கேட்டதுக்கு பிசுராந்தையார் சொல்கிறாரு, இதுவரைக்கும் நான் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான் என்னமோ நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருக்கிறோம்னு வைங்களேன், ஆனால் எப்போ பார்ப்போம்னு எனக்கு தெரியலை, ஆனால் நாங்கள் இருவரும் நண்பர்களாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறார். அப்போது மேற்படியார் அப்படின்னு ஒரு புலவர் வர்றார். அப்போது பிசுராந்தையார் மேற்படியார்கிட்ட பேசுகிறாரு, வாருங்கள் வாருங்கள் மேற்படியாரே, மேற்படியார் கீர்ப்படியாராகிவிட்டார், காலையில் வர சொன்னால் மாலையில் வருகிறார். அதுக்கு மேற்படியார் சொல்கிறாரு, நான் என்ன செய்வது, வரும்படி இருந்தால் தானே வரும்படியாக இருக்கும், என் மகன் சோறு கேட்டான், என் மனைவி இல்லை என்றால் இரும்படி உன் நெஞ்சம் என்றேன்,
ஒரு பணம் தரும்படி கேட்டால் அரிசி வாங்க, வரும்படி இருந்தால் தானே திரும்படி உண்ணாத்தால் வீட்டுக்கு என்றேன். பெரும்படி வருந்தினால் அங்கு இருக்க பிடிக்காமல் வரும்படியாய் நேர்ந்தது அப்படின்னு கவிதை நடையில் சொல்கிறார். அரிசி வாங்க காசு இல்லையா, எல்லாரும் நகைக்கிறாங்க. அவர் சொல்கிறத கேட்டவொடனே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுது. அப்போ பிசுராந்தையார் சொல்கிறார், அரிசி வாங்க காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் முதலில் கொடுத்து உங்களுடைய மகனுடைய சாப்பாட்டுக்கு சோத்துக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மார்பில் தொங்கி கொண்டிருந்த கல் வைத்த பதக்கத்தை கழட்டி மேற்படியார்கிட்ட கொடுக்குறார். அதை வாங்கிக்கிட்டு மேற்படியார் சொல்கிறாரு எல்லாருக்கிட்டேயும், கொஞ்சம் இருங்க நான் போய் இதை என் மனைவிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். அப்போ புலவர் ஒன்று கேட்குறார், அப்போ இதெல்லாம் பொய்யா, வெறும் புழுகு மூட்டையா, காசு இல்லைன்னு சொன்னதெல்லாம் புழுகா அப்படின்னு சொன்ன உடனே மேற்படியார் கேட்குறார், ஆமாம் நான் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறார். புலவர் ஒன்று பிசுராந்தியாரை பார்த்து கேட்குறாரு, இவர் நகை தந்து உங்கள் நகையை பறித்து விட்டார் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பிசுராந்தியார் சொல்கிறாரு, நகை இழந்தது பெருசில்லை, நகைப்பை பெற்றேன் அப்படின்னு பதில் சொல்கிறார். முதல்ல வந்து நம்ம இதை நம்பியிருக்கக்கூடாது, நம்புனது ஏன் தப்புத்தானே அப்படின்னு பிசுராந்தியார் கேட்குறார். ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதுலேயும் புலவர் ஒன்று கேட்குறார். அப்போது பிசுராந்தியார் சொல்கிறாரு, பாண்டிய நாட்டில் வறுமைங்கிறது கிடையாது, ஏழ்மைங்கிறது கிடையாது, எல்லாரும் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய புலவர்கள் மக்கள் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லவர்களாக இருக்கிற பொழுது வறுமை ஏது, ஏழை மக்கள் ஏது? அப்படி இருக்கும்போது மேற்படியார் சொன்னதை நான் நம்பியிருக்கக்கூடாது, ஆனால் நம்பிட்டேன். ஏன்னா ஏழைகள் இந்த நாட்டில் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு என்ன நம்ப வச்சிருச்சு, வேற என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது யானை திரும்புகிறது. புலவருடைய பேரன் யானை மீது இருந்து அவர் மீது தாவுகிறான். காற்றும் மழையும் வேகமாக அடிக்கிறது. உடனடியாக தன்னுடைய பேரனை தோளில் சுமந்து கொண்டு வீட்டுக்குள் செல்கிறார். முதல் காட்சி முடிவடைகிறது. அடுத்து ரெண்டாவது காட்சி, அரண்மனையினுடைய நிலா முற்றத்தில் அரசனும் அறிவுடை நம்பியும் அவனுடைய மனைவி பாண்டிய மன்னி அவங்க ரெண்டு பேரும் வந்து மழையை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய இந்த காட்சியினுடைய உறுப்பினர்கள் பாண்டிய அரசன், அப்புறம் வந்து பாண்டியனுடைய மனைவி, அப்புறம் மற்றவர்கள், இதெல்லாம் உறுப்பினர்களாக வருகிறார்கள். இதில் வந்து இதனுடைய தலைப்பு, இந்த காட்சியின் ரெண்டாவது காட்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல மரம் வந்து ஆலமரம் அம்மானைக்காய் அப்படிங்கிறது தான். காட்சி எப்படி துவங்குகிறது அப்படின்னா இப்படி ஆரம்பிக்குது. பாண்டிய மன்னன் சொல்கிறான், தூங்காமணி விளக்கை கல்வன் ஒருத்தன் திருடி கொண்டு போவதைப் போல இந்த அழகான இந்த வெள்ளிய நிலாவை மேகங்கள் மறைத்து விட்டன, நள்ளிருள் உலகிற்கு இருளை கொடுத்து விட்டது அப்படின்னு பாண்டிய மன்னன் வர்ணனையோடு சொல்கிறான். அப்போது அவளுடைய மனைவி ரெண்டு பேரும் நின்று மழையை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற பொழுது ஆராய்ச்சி மணி ஒலிக்கிறது. இந்த ஆராய்ச்சி மணி ஒலிக்க ஆரம்பித்த உடனே நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் அறிவுடை நம்பி கிளம்புறான். வேண்டாத்தான் போகாதீங்க அப்படின்னு இவ தடுக்கிறா. ஏன் அப்படின்னு கேட்குறா. வேற யாரையும் அனுப்பக்கூடாதா அப்படின்னு அரசி கேட்குறா. இல்லை இல்லை நான் தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவள் தன்னுடைய கைகளை நீட்டுகிறாள். கைகளை விலக்கி விட்டு அவன் நடந்து போகிறான். அப்போது இரண்டு படிக்கட்டுகள் திறக்கப்படுகின்றன. அதிலிருந்து கதவு திறக்கப்படுகிறது. அந்த கதவை திறந்து அரசன் வந்து வெளியில் வந்து பார்க்குறான். யானை மீது அமர்ந்திருந்த ஒரு உருவம் ஆராய்ச்சி மணியை ஒலிக்கிறது. காற்று என்ன பண்ணுதுன்னா வேகமாக அந்த யானை மேலே உட்கார்ந்திருந்த அந்த உருவத்தை வந்து தூக்கி வீசி எரியுது. அடுத்தது அரசன் வந்து அவங்கள பார்க்கலான்னு வர்றான். அவனையும் அந்த காற்று தூக்கி வீசி எரியுது. அப்புறம் இன்னொரு உருவம் கீழே கிடந்த ஆலம் மரத்தினுடைய கிளைகளை பற்றி கொண்டு ஏதோ வாய் முணங்குகிறது. இதெல்லாம் பார்த்த உடனே கீழே விழுந்து கிடக்கிறது பிசுராந்தையார். அந்த ஆலம் விழுதை பற்றி கொண்டிருந்தவர் யார் அப்படின்னா அது மேற்படியார். அப்புறம் அரசன் எழுந்து ஒருவாறாக எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய நிலையை காண கிளம்புகிறார்கள். இன்னொரு பக்கம் வந்து எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வந்து பந்தத்தை கொளுத்துகிறார்கள்.
ஒரு சில பந்தங்கள் வந்து அப்படியே எரிஞ்சு அணைஞ்சு போயிடுது. இன்னொன்று கொளுத்துறதுக்கு முன்னாடியே அணைஞ்சு போயிடுது. இன்னொரு பக்கம் அரசியும் அரசனும் அரசி வந்து அரண்மனையில் தன்னுடைய அறையில் இருந்து கொண்டு தன் கைகளை நீட்டி நீட்டி வெளியில் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அரசனும் பிசுராந்தையாரும் மேற்படியாரும் மூணு பேரும் மக்களினுடைய நிலையை காண செல்கிறார்கள். அப்போது அந்த மேற்படியார் சொல்கிறாரு, நான் போய் இந்த இதை என்னுடைய மனைவி கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்போது மற்ற புலவர்களெல்லாம் முன்னாடி கேட்ட மாதிரி, அதாவது பிசுராந்தையாரோட வீட்டில் கேட்ட மாதிரியே மறுபடியும் அவர்கிட்ட கேட்குறாங்க. அரசனும் அதை கேட்டு நகைக்கிறான். அரசர் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, புலவர்கள்லாம் கீழே விழுந்து கிடக்கிற நிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. உலகத்துடைய முடிவை நினைத்து ரொம்ப வருத்தமாக போச்சு அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அப்போது மேற்படியார் சொல்கிறாரு, ஆமாம், இவர் 18 ஆண்டு காலம் மாப்பிள்ளை பாருங்க. நீர் வந்து யானையில் வந்து மணி ஆராய்ச்சி மணி அடிக்க சொல்லுதோ, நீ இன்னும் 18 ஆண்டு காலம் மாப்பிள்ளைங்களா நீங்கள் அப்படின்னு மேற்படியார் வந்து கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கு பிசுராந்தையார் கேட்குறாரு, சரி சரி, நான் தான் யானையில் வந்தேன், இந்த ஆழம் விழுதை பற்றி கொண்டிருந்தவர் நீர் தானோ அப்படின்னு பிசுராந்தையார் கேட்குறார். அதுக்கு மேற்படியார் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், ஆழம் என்னை இழுத்தது விட்டுவிட்டேன், வேடம் என்னை வரவேற்றது, நான் என்னுடைய செங்குருதியால் உடல் முழுவதும் குளிப்பாட்டி அதை அனுப்பிவிட்டேன், ஆளும் வேளும் சென்று விட்டன அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யானையையும் தூக்கி கொண்டு தான் அப்படின்னு மேற்படியார் சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து நகைக்கிறாங்க. அரசரும் நகைக்கிறார். சரி சரி, நீர் கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு அரசருக்கு சிரிப்புக்கு இடையில் கேட்டப்போ பிசுராந்தையார் சொல்கிறாரு, அங்கே வந்து முழுவதுமாக துன்பம் தானே அப்படின்னு, வீட்டுக்கு போனால் ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும், அதனால தான் மேற்படியார் கிளம்பாமே இருக்காரு அப்படிங்கிறாரு பிசுராந்தையார். அப்போது அரசர் கேட்குறாரு, இங்கே அப்படின்னு சொன்ன உடனே பிசுராந்தையார் சொல்கிறாரு, இங்கே வந்து மேற்படியாரினுடைய நகைச்சுவை நம்முடைய துன்பத்தையெல்லாம் நீக்கிவிட்டதே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் வந்து பேசிக்கொண்டே நடக்கிறார்கள். அப்போது மேற்படியார் சொல்கிறாரு, வேளம் சென்று விட்டது, யானையும் கிடையாது, அதுவும் போயிடுச்சு, இப்போ நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மேற்படியார் புலம்பிக்கொண்டே செல்கிறார். அப்போது எல்லாரும் மூவரும் சேர்ந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போது அரசன் சொல்கிறான், இந்த பாண்டிய நாட்டில் ஏழை மக்கள் யாரும் கிடையாது, எல்லாருக்கும் போய் போய் ஏழைகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியவன் நான் வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு ஆற்றல்களாக எனக்கு அறிவாக செயல்படக்கூடியவர்கள் இந்த புலவர்களாக இருக்கிறவர்கள் தான், அவங்களை எங்கடா கொண்டுட்டு போயிருமோ, இந்த காற்று மழையும் அடித்து கொண்டு விட்டு சென்று விடுமோ, இல்லை அவர்களை நான் ஆற்றலையும் என் அறிவையும் முழுவதுமாக இழந்து விடுவேனோ அப்படின்னு ஒரு கணம் பயந்துட்டேன். ஆனால் ஒரு வழியாக என்னுடைய ஆற்றலையும் என்னுடைய அறிவையும் நான் காப்பாற்றிவிட்டேன், பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அகம்மகிழ்ந்து அந்த மேற்படியார் பாண்டிய அரசன் அறிவுடை நம்பி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இத்தோடு காட்சி 2 முடிகிறது. மக்களுடைய துன்பங்களை காண அவர்கள் மேலும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் நண்பர்களே இந்த பிசுராந்தையாருடைய அந்த நாடகத்தில் வரக்கூடிய 2 காட்சிகள். சரிங்களா, இன்னைக்கு இந்த 2 காட்சிகளோடு இருக்கட்டும். நீங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தொடர்ந்து வந்து எழுதுங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து புலனத்தில் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.